அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் வந்து சப்ஸ்கிரைபர் திறந்து வந்திருக்கு. என்ன இருக்கு அப்படிங்கறது தெரியல, பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நான் கிளம்பவும் வந்து கொடுத்துட்டு போனாங்க, நான் அதனால வீட்டுக்கு போயிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட செல்லட்டேப்பா இருக்கு. ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேஃபாக வச்சுக்கிட முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ சேஃபாக வச்சுக்கிட வேண்டியதாக இருக்கு. ஐயோ ஐயோ. ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஜான். என்னடா திடீர்னு ஹெல்மெட்டெல்லாம் தூக்கிட்டு எங்கடா நடந்து போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம வந்து பைக்கில் தான் எல்லாத்துக்கும் ரைட் பண்ணுவோம். பட் இப்போ வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னுடைய நேட்டிவ்க்கு தான், பட் பஸ்ஸில் போகிறேன் இந்த தடவை. ஒரு 1 இயர் ஆச்சு கிட்டத்தட்ட, அதுக்கப்புறம் இப்போ தான் பஸ்ஸில் போகிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் கோவிட்க்கு அப்புறமும் பஸ் ரைடு நம்ம போகவே இல்லை. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் இந்த பிளான். ஸோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை கூப்பிட்டுருக்கேன், அவங்க வந்துட்டாங்க, நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் கூட. ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து, அதுவும் பஸ் ஏறுறதுக்கு வந்து. செம்ம க்ரௌடாக இருக்குது, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பஸ்ஸுக்கு. ஆமாம், போகிறானே. யா, எஸ்எம்எஸ் வந்துட்டுருக்கு. சொல்லா ஜான். ஓகே, தேங்க்யூண்ணா. விண்டோ சைஸ் 6வது ரோ. 1, 2, 3, 4, 5, 6. நல்லா சீட் கிடந்துச்சு, சூப்பர். குட் மார்னிங். ஆக்சுவலாக மார்னிங் இன்னைக்கு வாக் பண்ண விட்டா, நான் என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருந்தேன் பிக்கப் பண்ணுறதுக்கு. பட் என்னடா, நீ வாக் பண்ணாதான் நல்லாயிருக்கும், வாக் பண்ணி வாருங்கிற மாதிரி அவன் வந்து இன்னும் 2 நிமிஷத்தில் வீட்டுக்கு, இன்னும் 2 நிமிஷத்தில் இங்கே கிளம்பிடுவார் அப்படிங்கிறான். சரி ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே காலையில் 6 மணிங்கிறது மிட் நைட் மாதிரி தானே. ஸோ சரி தூங்கிட்டு நம்மளும் கொஞ்சம் வாக் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வாக் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் இருக்கிறது வந்து வண்ணாரப்பேட்டை. இதான் வண்ணாரப்பேட்டை பீச். அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஜங்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக பஸ்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. பைக்கிலேயே வந்துட்டு பஸ்ஸில் வர்றது அவ்வளோவா நல்லா இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால், அந்தளவுக்கு ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஒன்றும் தெரியல. பாடி பெயினில் இருக்க தான் செய்யுது, ரொம்ப டயர்டாக தான் ஃபீல் ஆகுது. போய் ரெஸ்ட் எடுக்கணும் போல். பஸ்ஸில் வந்தால் சரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அப்படி ஒன்றும் பெருசாக ஃபீல் இல்லை. என்ன ஒன்றே ஒன்று, என்ன ஒன்று, ஃபுல் நைட்டாக நான் வந்து பைக் ஓட்டலாம், அதில் மட்டும் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கே தவிர அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம நல்லா அப்படியே பைக்லேயே போயிட்டு திடீர்னு பஸ்ஸில் வர்றது அந்தளவுக்கு செட் ஆகலை. நான் ஆக்சுவலாக சரி ஓகே ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தேன், தூக்கமே வரல. தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சு முடிச்சு உட்காந்துட்டு இருந்தேன் யூடியூப் பார்த்து. அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஒருவேளை நான் அப்படியே பைக்லேயே போய் பழகினதுனால எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மீதி எல்லோரும் நல்லா தூங்கினாங்க என்னைய தவிர. ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கு. இனிமேல் அப்படியே கொஞ்சம் தூரம் பைக் ஓட்டலாம். என்ன பைக் எடுத்துட்டு வரான்னு தெரியல, பார்ப்போம். எல்லாம் புல்லெட்டில் வர பார்த்தா டியோவில் வர. ஊருக்கு போகணும் பைக்கை கேட்டால் டியோ வந்து தந்துருக்கேன். அவன் வச்சு நான் என்ன பண்ணதான் அப்புறம் அதுதான் தர முடியும். இருந்தது அதால சரி ஓகே, இன்னைக்கு டியோ ரிவ்யூ பண்ணிட வேண்டியதான். ஆனால் டேங்க் ஃபில் பண்ணுங்கண்ணா. ஆ, டேங்க் ஃபில் பண்ணுங்க. ஃபில் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட் வண்டி தான் எடுத்துகிட்டு வந்தேன், அது எவ்வளோ ஃபில் ஆகுனே தெரிய மாட்டேங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஃபன்னாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, புல்லெட்டுக்கு போட்டால் 1300 ரூபாய்க்கு மேலே எனக்கு டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு இருக்கும். அதுவும் இப்போ 84 ரூபா/லிட்டரு, வெறும் 300 ரூபா கூட ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே டேங்க் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூட்டிலாம் வெறும் 300 ரூபீஸ் தான் பிடிக்கு அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக ஏன்னு பார்த்தா, இவ்வளோ நாள் இந்த மாதிரி பைக்ஸ் ஓட்டினதே இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, சும்மா யார்ட்டையாவது வாங்கிட்டு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு இப்படி பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பேனே தவிர, இந்த மாதிரி பெட்ரோல் ஃபில் பண்ணி
இவ்வளோ தூரம் கூட ஓட்டினது கிடையாது. ஒரு இது திருநெல்வேலியிலேருந்து என்னுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நேரிலி. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓடிட்டு இருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு, வித்தியாசமாக இருக்கு ஃபீல். ஆக்சுவலாக என்ன காமெடினா, இப்போ கியர் போடுறதுக்கு காலையும் கையை கிளச்சு பிடிக்கிறதுக்கு எங்கேயும் கியர் போடுறதுக்கு காலையும் நான் டேப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ அறியாமலே ஏதாவது வண்டி போச்சுன்னா ஓவர்டேக் கிடைக்க முடியல அந்த மாதிரி எனக்கு அந்த என்ன சொல்றது அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. சடனாக மாறாது போல இருக்கு, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தடவை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. பஸ்ஸில் வந்தது, அப்புறம் இப்போ ஸ்கூட்டியில் போகிறது. ஆக்சுவலாக அவர்கிட்ட தான் என்னுடைய சுசுகி ஜிக்ஸரை நான் வந்து சேல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஜிக்ஸர் தான் எனக்கு ஒரு 3 டேஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் இப்போ ஊருக்கு வர்றதுனால. பட் அவங்களுக்கு சம் நீட் இருக்கிறதுனால பைக் கொடுக்க முடியல. ஸோ அதனால் இந்த பைக் கொடுத்தாங்க, அவங்களுடைய பர்சனல் பைக். இந்த டேவ வந்து வித்தியாசமாக ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். என்ன பொறுத்தளவில் விளாக் பண்ணுறவங்களுக்கு பஸ்ஸில் வர்றதுங்கிறது கொஞ்சம் மோசமான நிலமை தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே பேச முடில, இருக்கிற பொருளாவது சேஃபாக வச்சுக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. இந்த டயத்தில் நான் நிறைய க்ரௌடான பிளேஸில் போய் சாப்பிட விரும்பாததுனால நான் வெறும் டீம் பட்டு குடிச்சிட்டு அப்படியே திங்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லாமே இங்கே தான் இருக்குது, என் கையில் தான் என்னுடைய கேட்ஜெட்ஸ் எல்லாமே. ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேஃபாக வச்சுக்கிட முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ சேஃபாக வச்சுக்கிட வேண்டியதாக இருக்குது. ஐயோ ஐயோ, இந்த மாதிரி பஸ் ஓட்டினா எப்படி? கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். எனக்கு வந்து பஸ்ஸில் வந்து விளாக் பண்ணுறது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ நான் ரொம்பவும் எடுக்கவும் செய்யலை, எனக்கு அந்தளவுக்கு அதில் ஒரு ஈடுபாடே இல்லை பஸ்ஸில் எடுக்கும் பஸ்ஸில். ஓகே, நல்லா இருந்துச்சு. இப்போ ஊருக்கு வந்தாச்சு, அப்படியே சுட சுட சூரியன் வேறு அப்படி நம்மளை பார்த்து வந்துட்டுருக்கு. இப்போ டைம் வந்து 7:30 ஆகுது. இன்றைக்கி டேட் வந்து 16/10/2020. நான் சென்னையிலேருந்து என்னுடைய நேட்டிவ்க்கு வந்திருக்கிறேன். ஒரு 4 டேஸ் ஒர்க். ஆக்சுவலாக இந்த சண்டே இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிரும், நிறைய பேர்த்துக்கு தெரியும் நான் ஏன் வந்திருக்கேன்ட்டு. தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் வந்து சப்ஸ்கிரைபர்ட்டேருந்து வந்திருக்கு. என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரில, பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் கிளம்பவும் வந்து கொடுத்துட்டு போனாங்க, அதனால் வீட்டுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. டபுள்யூ வலிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களே அப்படி இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த டியோ பைக்கையும் ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா ஸ்கூட்டிலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறோம், நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதில்லை இந்த மாதிரி ஸ்கூட்டிலாம் ரைட் பண்ணி. ஸோ அதனால் இதையும் அப்படியே வந்து ரிவ்யூ பண்ணுறது சூப்பராக இருக்குது. இது 2020 மாடல் தான். ஸோ அதனால் இதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதே வீடியோவில் போட்டு எல்லாத்தையும் திணிக்க நான் விரும்பலை. ஓகே, நாம் இந்த வீடியோடைய கடைசிக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காது, ஃபன்னாகவும் இருந்திருக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைக்காதெல்லாம் நடந்துச்சு. நான் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன், எல்லாம் உல்டா உல்ட்டாவாக நடந்துச்சு. இந்த வீடியோ வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் வெறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கேஜெட்ஸ் அப்டேட் நிறைய போட்டிருக்கோம். நம்ம வந்து வீடியோ குவாலிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் ஆடியோ குவாலிட்டிக்கும் சூப்பராக ஒரு அப்டேட் போட்டிருக்கோம். அதனால நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். வீடியோ இன்னும் முடியல, வெயிட் பண்ணுங்கள். இந்த கிஃப்டை வந்து வீட்டில் போய் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ரியலி இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற கவலா இருக்கேன். பார்க்கலாம். வாவ், சூப்பரா இருக்கு. அட பாவிகளா, மாஸ்க்கு கூட ஷர்ட் கலருக்கே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? சூப்பர், தேங்க்யூ. வாவ், நைஸ் கலர். இன்னொரு டிஷர்ட் வேறையா? சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.